வணக்கம். காரைக்குடி பக்கத்துல காடாடு காத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல பழமை வாய்ந்த நிறைய அரண்மனை மாதிரி வீடுகள்லாம் நிறைய இருக்கு. இந்த வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாளிகைகள் அப்படின்னு தான் சொல்லணும். பழைய படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான வீடுகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய காணாடு காத்தான்ல தான் இருக்கு. இந்த காணாடு காத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல நம்ம சிங்கமுத்தும் வடிவேலும் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம வடிவேலாம் சொல்லுவாரு, உன் சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி சிங்கமுத்து கேட்கிறப்ப, காரைக்குடி பக்கத்துல காணாடு காத்தான் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுல இருந்துதான் இந்த ஊரை பத்தி நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த ஊர்ல செட்டி நாட்டு பாரம்பரிய நிறைய மாளிகைகள் இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது. இந்த மாளிகைகளை பாக்குறதுக்கு காலையில 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் டைமிங் இருக்கு, யாரு வேணா போய் பாத்துக்கலாம். கட்டணம் வந்து 50 ரூபாய் தான். காரைக்குடி காணாடு காத்தான் மாளிகை அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி, செட்டு நாட்டு பாரம்பரிய மாளிகை அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி, அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாளிகையை கூகுள் போய் நேராக காமிச்சிருது. இதை நேராக எல்லாருமே பாவி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ள போய் முழுக்க முழுக்க பார்த்துட்டு வரலாம். இதற்குள்ள நிறைய பொருட்கள்லாம் இருக்கு, தேக்கு மரங்களால் செய்யப்பட்ட தூண்கள், அந்த மாதிரி கதவுகள், ஜன்னல்கள் அப்படி இருக்கு. அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா நிறைய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இந்த மாளிகைக்குள்ள இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை இங்க இருக்கக்கூடிய அந்த வாரிசுகள் வந்து தலைமுறை தலைமுறையா கடத்தி கொண்டு வந்து இப்ப வந்து ஒரு அருங்காட்சியகம் மாதிரி இதை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை உள்ள போய் பாக்குறப்ப இந்த மாதிரி இல்லாம அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த மாதிரியான நிறைய பொருள்கள் உள்ள இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் என்பது கிட்டத்தட்ட உலகிலேயே மிக தொன்மையான பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். உலகிலேயே மிக பழமையான மொழிகளுள் ஒன்று நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான தொன்மை, இதுக்கான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட வரலாற்றுல நிறைய விதமான கட்டிடக்கலை, கலை, இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. அதற்கான எடுத்துக்காட்டும் விதமாக தான் இந்த செட்டிநாட்டு பாரம்பரிய மாளிகை அப்படின்னே சொல்லலாம். இங்க போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய உணவகங்கள், நிறைய ஃபேமஸான உணவகங்கள் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அதை சாப்பிட்றதுலயே முக்கியத்துவம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 70% சுற்றுலா பயணிகள் இதைத்தான் பார்க்க வராங்க. எதை பார்க்க வராங்க, காரைக்குடியில் இருக்கக்கூடிய உணவகங்களுக்கு சென்று அங்க கூடிய நல்லா இருக்கக்கூடிய உணவகங்கள், செட்டி நாட்டு உணவகங்கள், இங்கெல்லாம் போய் அதோட ருசிய சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் போறாங்க. ஆனா இந்த மாளிகை இங்க இருக்கிறத யாருமே வந்து பெருசா வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் விழுது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் தான் இந்த மாளிகையெல்லாம் சுத்தி பார்க்க வந்துட்டு இருக்காங்க. இந்த நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாளிகை உரிமையாளரும் சரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது காரைக்குடி பக்கத்துல காணாடு காத்தான் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நேரா போய் பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. நன்றி.